அனைவருக்கும் என் இனிய 74வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் சுதந்திரம் குறித்து எனது பார்வை, அது உங்களோடு பகிர்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், உங்கள் மேலான கருத்துக்களை எதிர்நோக்கி உங்களோடு சேர்ந்து பயணிக்கிறேன். 1947 முதல் 2020 வரை சுதந்திரம் ஒரு பார்வை. 73 ஆண்டுகள் ஓடிவிட்டது. இப்பொழுது 74வது ஆண்டினை எதிர்நோக்கி நாம். இது எதை நோக்கிய பயணம்? நாம் இதுவரை பெற்றதும் கற்றதும் என்ன? நமக்கு பிடித்த உணவை நாம் உண்ண முடியவில்லை. கறி உண்டால் அறிவால் வெட்டு. ஆனால் நாம் சுதந்திரம் அடைந்து விட்டோம். பிடித்த இரு மனங்கள் திருமணத்தில் இணைய வழியில்லை. சாதி கொலை, ஆணவ கொலைகள். ஆனால் நாம் சுதந்திரம் அடைந்து விட்டோம். நாம் கட்டிய கோவிலின் கருவறைக்குள் நுழைய நம்மால் முடியவில்லை. இன்றளவும் 3% 97% ஆதிக்கம் செலுத்துகிறது. ஆனால் நாம் சுதந்திரம் அடைந்து விட்டோம். தாய்மொழியில் பேசவும் வழியில்லை. படித்தால் வாழ்வாதாரமும் இல்லை. ஆம், படித்தால் வாழ்வாதாரமும் இல்லை. ஆனால் நாம் முழு சுதந்திரம் அடைந்து விட்டோம். நாம் விளைவித்த பொருளுக்கு நம்மால் விலை நிர்ணயம் செய்ய முடியவில்லை. ஆனால் நாம் சுதந்திரம் அடைந்து விட்டோம். எட்டா கனியானது கல்வி. அதுவே இப்போது ஏற்றத்தாழ்வின் முதல் படியானது. ஆனால் எழுத்தளவில் மட்டும் நாம் சுதந்திரம் பெற்றுவிட்டோம். வெறும் எழுத்தளவில் மட்டும். பெண் கல்வி, பெண் பாதுகாப்பு, பெண் சமத்துவம், பெண் உரிமை, இவை அனைத்தும் கேள்விக்குறியானது. ஆனால் நாம் சுதந்திரம் அடைந்து விட்டோம். ஆதி காலத்தில் நிமிர்ந்த முதுகெலும்பு மீண்டும் வளைந்து வருகிறது. கொடிக்கம்பத்தில் தேசிய கொடி ஏற்றுவதோடு முடிந்து விட்டதா சுதந்திரம்? இல்லவே இல்லை. 73 ஆண்டுகள் கடந்தும் இன்றளவும் அழியவில்லை வறுமை கோடு. எவரும் அழிக்க முற்படவில்லை என்பதே மிகவும் வருத்தமான ஒன்று. உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க உறைவிடம், மூன்றும் கிடைப்பதில்லை இன்றும் பலருக்கு. ஆம், இன்றும் பலருக்கு கிடைப்பதில்லை. ஆனால் நாம் சுதந்திரம் அடைந்து விட்டோம். எங்கும் கையூட்டு, எதிலும் பிரிவினை, ஏழை மேலும் ஏழையாக வாட்டி வதைக்கும் வறுமைப்பினி, வாட்டி வதைக்கும் வறுமைப்பினி. ஆனால் நாம் சுதந்திரம் அடைந்து விட்டோம். ஆங்கிலேயரிடம் இருந்து மட்டும். இனி இந்தியர்களாகிய நம்மிடம் இருந்துதான் இந்தியா மீண்டும் சுதந்திரம் பெற வேண்டும். ஆம், நம்மிடம் இருந்துதான் இந்தியா மீண்டும் சுதந்திரம் பெற வேண்டும். ஆகையால் மேற்சொன்ன இவை அனைத்தையும் வேரோடு களையெடுப்போம். மன விவசாயம் பழகுவோம். வாருங்கள், அதன் மூலம் உண்மையான சுதந்திரத்தை அறுவடை செய்வோம். அதுவரை தனி மனித ஒழுக்கத்தோடு மனிதநேயம் வளர்ப்போம். வந்தே மாதரம் என்போம். நன்றி.